எனக்கும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் நட்பு, எங்கள் ஃபேமிலிக்குள்ளார நட்பு இருந்தது. ஸோ எங்களுக்குள்ளார சில குடுக்கல் வாங்கல் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எனக்கு சில த்ரெட்ஸ், நிறைய த்ரெட்ஸ், என்னோடய அட்வொகேட்ஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு நான் தமிழ்நாடுக்குள்ளே வரும்போதே எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப த்ரெட்னிங் இருக்குது. அது சார்பாக எனக்கு ப்ரொடெக்ஷன் கேட்டு தான் இங்கே இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். நாங்கள் எனக்கு ஒரு 14 crores கிட்ட பணம் வர வேண்டியது இருக்குது. எப்படி ட்ரான்ஸாக்ஷன் உங்களுக்கு எப்படி? நட்பு தான், நட்பில் ரம்யா விஜயபாஸ்கரும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் சேர்ந்து எங்களை வந்து நட்பையே பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. பணம் வந்து பிஸ்னஸ் முறையில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் என்னோட கிட்ட எங்கிட்டேருந்து எங்களோட நகையெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 crores வர்த்து அக்கௌண்டபிளாக வாங்கின நகை தான். நான் அது வந்து இப்போது இடி என்கொயரி நடந்துட்டுருக்கு. இடியிலையும் எல்லாமே எனக்கு அக்கௌண்டபிள் மணி தான். இட் இஸ் நாட் இடி என்கொயரி இருக்கிறதுனால எனக்கு ஐ கான் ரிலீவ் ஆல் திஸ் திங்ஸ். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னே இதுக்கு மேலே வந்து நான் வந்து சென்னை போய் டிஜிபி ஆஃபீஸில் போய் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து என் ப்ரொடெக்ஷனுக்காக. நட்பு ரீதியாக ஒரு 14 crores கேட்குறாங்க. ஆமாம், ஏதோ ஒரு அதுக்கு ஒரு 14 crores கடனமால் கேட்கல. ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய மணி வந்து கன்வெர்ட் டு கோல்டில் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நான் இடியில் விசாரணை இருக்கிறதுனால எனக்கு வந்து அதை பற்றி நிறைய வந்து ரிலீவ் பண்ண முடியாது, டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ என்னோட அட்வொகேட் பேசுவாங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசுவாங்க. இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கிட்ட இருக்குப்பா. கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்ததுன்னா அவங்க வந்து ரூலிங்கில் இருந்தாங்க. ஸோ என்ன என் மேலே போலி கேஸ் கொடுத்து என்ன தமிழ்நாட்டுக்குள்ளாமே வராமல் இருக்க வர வர த்ரெட் வர வரக்கூடாதுன்னு போலி கேஸ் நிறைய ஃபைல் பண்ணிட்டு என் மேலே த்ரெட் போட்டுருந்தேன். சீட்டிங் கேஸ் தான் போடுறாங்க அவங்க, எல்லாமே பண்ணுறதே அதுதான், வேற என்ன சொல்ல முடியும். உங்களுடைய பிசினஸ் பேக்ரவுண்ட்? என்னோட பிசினஸ் பேக்ரவுண்டு வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோம். 2009 கேரளாவில் திரும்பி வந்துட்டு நாங்கள் ட்ரேஸ்டர் ரேங்க்லர் லீ பெனட்டன் எல்லா பிராண்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்ஸ் நடத்தின்னு இருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் எங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து ஆஃப்டர் த டிமோனிட்டரைசேஷன் 2016 எனக்கு கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் நடக்கும்போது இவங்களும் மனைவியும் தான் சொன்னாங்க, காப்பாற்றுறோம், எது உங்கள் கையில் வச்சாலும் சேஃப் கிடையாதுன்னு சொல்லி தான் எங்கள் கையிலேருந்து இதை வாங்கினாங்க, கோல்டு வாங்கினாங்க எங்கள் கையிலேருந்து. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அக்கௌண்டபிளாக கோல்டு வாங்கினதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஐ வில் சப்மிட் டு த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒப்படைப்போம். நாங்கள் எல்லாமே 3 crores ரிட்டர்ன் பண்ணாங்க, ரிட்டர்ன் பண்ணாங்க பணத்தை கேட்டு. ஏன்னா பிகாஸ் ஐ இது கொடுத்துருக்கோம் 2019 எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனக்கும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கும் என்னோட லிக்விடிட்டியை தான் உங்ககிட்ட கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து கேட்கும்போது சின்ன சின்ன ஸ்மால் அமௌண்ட்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. என்னென்னா அவங்களோட நண்பர் மூலமாக தான் இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு என்னை வச்சு ஒரு வீடியோ கூட எடுத்து மிரட்டிட்டு தான் அப்போவே விட்டாங்க. அதுக்கு மேலே எந்த கான்டாக்ட்ஸும் இருந்தது, கான்டாக்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலை, கான்டாக்ட்ஸ் இருந்து இப்போ கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்குறோம், பிரச்சனையில் இருக்காங்க, சிபிஐ ப்ராப்ளம், ஐடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எனக்கு வெயிட் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை, என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் போயின்னு இருக்கு, ரொம்ப த்ரெட்டனிங் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு இங்கேயும் கேரளாவிலேயும் தான். அதனால தான் இப்போ இடியில் போய் ஒரு 1.5-2 months நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போய் அட்டன் பண்ணி எல்லாத்துக்குமே இது கொடுத்துருக்கோம். ஐ ஹாவ் எ டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட்ஸ் விச் ஐ ஹாவ் பாட் த கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஜுவலர்ஸ். நோ, பிகாஸ் ஐ ஹாவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வித் ஐ வில் ஜஸ்ட் ப்ரொடியூஸ் வித் ஃபோன் கான்வர்சேஷன் மெசேஜஸ் எல்லாமே இருக்கு, எவ்ரி திங் ஐ ஹாவ் இட். எஸ் ஆஃபிஷியல் நம்பர்லேருந்து வந்த மெசேஜ் எவ்ரி திங் இஸ் நெசசரி பர்சனுக்கு சப்மிட் பண்ணும்போது எல்லா எவிடென்ஸோடு தான் பேசுவோம். நான் இது போலி கேஸ் கொடுக்க வந்திருக்கல, எனக்கு வந்து உண்மையான எனக்கு பாதுகாப்புக்காக எனக்கு எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து கேரளாவிலேயோ எங்கே இருந்தாலும் எனக்கு எதோ ஆயிடுச்சுன்னா அவங்களும் அவங்க ஃபேமிலியாலே தான் இவ்வளோ எனக்கு வந்ததுக்கு காரணமே வந்து அவங்க தான். இதுதான் என்னோட ஃபைனல் மேடம் ஓன்லி சோல் விட்னஸ் இருக்கும் நான் இடி இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறோம். நாங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் ஒரு தீபாவளி முடிச்சு நாங்கள் மீட் பண்ணுவோம். என்னோட மதர், மை மதர் இஸ் பிலாங்ஸ் டு கும்பகோணம் தஞ்சாவூர். ஆனால் ஐ எம் எ பக்கா மலையாளி, ஐ மேரிட் எ மலையாளி பர்சன், பட் ஐ ஸ்பீக் தமிழ், ஐ கேன் ஸ்பீக் தமிழ், ஐ கேன் ரீட் அண்ட் ரைட்.